24 8 2020 முரளியோட வரதானம். ஓம் சாந்தி. சதா அனைத்திலும் நிறைவு பெற்ற தன்மையின் மூலம் திருப்தி அனுபவம் செய்யக்கூடிய சதா முகமலர்ச்சியுடன் வெற்றியாளராகுக. விளக்கம்: யார் அனைத்து பக்கிஷங்களிலும் நிரம்பியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சதா திருப்தியாக இருப்பார்கள். திருப்தி தன்மை என்றாலே முழுமையாக நிறைவு பெற்று தன்மை எப்படி பாபா முழுமையானவராக அனைத்திலும் இருப்பதால் அவரை மகிமை செய்து பொழுது கடல் என்று சொல்கிறீர்கள். அப்படியே குழந்தைகள் நீங்கள் கூட மாஸ்டர் கடல் அதாவது முழுமையானவர் ஆகிவிட்டால் சதா குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். உள்ளுக்குள் குஷியை தவிர வேறு எதுவும் வர முடியாது. சுய முழுமையாக இருக்கும் காரணத்தினால் எந்த விதத்திலும் தொந்தரவு அடைய மாட்டார்கள். எந்த விதத்திலும் குழப்பம் ஆட்டார்கள். தடைகள் ஒரு விளையாட்டாக அனுபவம் ஆகும். பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மனதிற்கு இதமாக சாதனமாக அனுபவம் ஆகும். நம்பிக்கை புத்தி இருக்கும் காரணத்தினால் சதா முக மகிழ்ச்சியுடன் வெற்றியாளராக இருப்பார்கள். இருபத்தஞ்சு எட்டு 2020 முரளியோட வரதானம். விதை வரிவ சிதியில் மூலம் முழு உலகுக்கும் ஒளி என்ற நீரை கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணிகாரி ஆகுக. விளக்கம்: விதை வடிவ சிதி அனைத்திலும் சதா சக்திசாலி திதியாகும். இந்த சிதி தான் லைட் ஹவுஸ் காரியத்தை செய்கிறது. இதனால் முழு உலகத்திலும் ஒளியை பரப்புவதற்கு நிமித்தமாகிறார்கள். எப்படி விதை மூலம் தானாகவே முழு விருட்சத்துக்கு நீர் கிடைக்கிறதோ அதுபோல் விதை வடிவத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். அப்பொழுது உலகத்திற்கு ஒளி என்ற நீர் கிடைக்கிறது. ஆனால் முழு உலகம் வரை தனது ஒளியை பரப்புவதற்காக விஸ்வ கல்யாணிகாரி என்ற சக்திசாலி ஸ்டேட்டஸ் வேண்டும். இதற்காக லைட் ஹவுஸ் ஆகுங்கள், பழுப்பு ஆக வேண்டாம். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் நினைவிருக்க வேண்டும், முழு உலகுக்கும் நன்மை கிடைக்கட்டும். 26/8/2020 முரளியோட வரதானம். தந்தை மற்றும் சேவையின் நினைவு மூலம் ஒரே ரசனையில் நினைவில் ஏக்ரஸ்திதி அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சியிலிருந்தும் ஈடுபட்டவர் அக்ஷனாத்முக் ஆவீர்கள். விளக்கம்: எப்படி ஊழியர்களுக்கு சர்வண்ட் எஜமான நினைவில் இருப்பார்களோ அதே போல் உலக ஊழியர்களுக்கான உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கு கூட தந்தை மற்றும் சேவையை தவிர எதுவும் நினைவில் இருப்பதில்லை. இதன் மூலம்தான் ஏக்ரஸ்திதி ஒரே ரசனையில் இதில் இருப்பதற்கான அனுபவம் ஆகிறது. அவர்கள் ஒரு தந்தை சிவையின் அனுபவம் ஆகி இருக்கும் காரணத்தினால் எங்கு கவர்ச்சி செல்ல முடியாது. இந்த ஏக்ரஸ்திதி ஒரே ரசனையில் நிலையானதா தீவிரம் புருஷார்த்தம் முயற்சி தான் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆக்கி விடுகிறது. அதுவே தலை சிறந்த குறிக்கோள் ஆகும். 27/8/2020 முரளியோட வரதானம். எப்போது தந்தை சமமாக தியாகத்தின் மூலம் மகான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய முதல் நம்பர் பரிஸ்தா மற்றும் விஸ்வ மகாராஜா ஆகுக. விளக்கம்: யார் பிரம்மா தந்தையின் அனைத்து கர்மங்கள் என்ற காலடியில் மீது காலடி எடுத்து வைக்கக்கூடியவர்களோ யாருடைய மனம் பக்தியும் சாகரத்தில் எப்போதும் தந்தை முன்னால் சமபவனம் ஆகியிருக்குமோ அந்த குழந்தைகளுக்கே முதல் நம்பர் பரிஸ்தா மற்றும் மகாராஜா ஆவதற்கான வரதானம் பிரப்தியாகிறது. எப்படி பிரம்மா தந்தை இந்த மகன் பாகத்தை பிரப்தியடைந்தார் அதாவது முதல் நம்பர் சம்பூர்ண பரிஸ்தா மற்றும் முதல் நம்பர் உலக மகாராஜா ஆகிய அப்படி தந்தையை பின்பற்றக்கூடிய
குழந்தைகள் கூட மகான் தியாகி மற்றும் அனைத்தையும் தியாகம் செய்தவராக ஆவார்கள். சந்தாரத்தின் ரூபத்தில் கூட விகாரங்களில் வம்சத்தை தியாகம் செய்தவர்கள். 28/8/2020 முள்ளியோட வரதானம். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர் மற்றும் திருப்தியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் தந்தையின் நினைவிலிருந்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிக்கிறார்களோ இந்த சங்கல்பத்தில் தான் பல மடங்கு சேமிப்பதற்கான பொக்கிஷம் கிடைக்கிறது. சங்கமய யுகம் என்றால் சேமிக்கக்கூடியதாகும். அப்போது எவ்வளவு சேமிப்பு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமிக்க முடியும். ஒரு அடி அதாவது ஒரு வினாடி சேமிப்பு என்று இருந்து விடக்கூடாது, அதாவது வீணாகி விடக்கூடாது. அதாவது பொக்கிஷத்தை சதா நிறைந்திருக்க வேண்டும். குறைந்தது என்பது எதுவும் கிடையாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இப்பொழுது அப்படியே திருப்தி ஆத்மா மற்றும் சமர்ப்பணம் ஆத்மா மற்றும் சம்பூர்ண ஆத்மா ஆகி போதுதான் எதிர்காலத்தில் அளவற்ற பொக்கிஷங்களும் எஜமானர்களாக ஆவீர்கள். 29/8/2020 முரளியோட வரதானம். தந்தை மற்றும் பிரார்த்தியின் பலன் நினைவு மூலம் சாதா தைரியமும் மற்றும் ஊக்க உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஏக்ரஸ் நிலை இருப்பவராக உறுதியானவராக ஆகுக. விளக்கம்: தந்தை மூலம் பிரார்த்தியிலிருந்து என்ன பலன்கள் கிடைக்கின்றதோவோ அவற்றின் பட்டியலை சதா எதிரில் வைத்திருங்கள். பிரார்த்தி சிறியமானதாக உறுதியானதாக நிலைக்க பதிலாக ஒருவேளை இருக்கிறது என்றால் தைரியம் மற்றும் ஊக்கம் ஆர்வம் கூட நிலையானதாக இருக்க வேண்டும். உறுதியான மனம் எப்பொழுதாவது தாறுமாறாக அல்லது சிதி தர்மாற்றத்தில் வந்து விடுகிறது என்றால் இதற்கான காரணம் தந்தை மற்றும் பிரார்த்தியை சதா எதிரில் நினைவில் இருந்ததென்றால் அனைத்து பிரார்த்திகளும் அனுபவம் சதா எதிரில் மற்றும் நினைவில் இருந்ததென்றால் அனைத்து தடைகளும் அழிந்துவிடும். சதா புதிய உற்சாகம் இருக்கும். சிதிய ஏக சிறி உறுதியானதாக இருக்கும். 30/8/2020 முள்ளியோட வரதானம். சாதா உண்மையான வீடு மற்றும் உண்மையான சொருபத்தின் நினைவிலிருந்து கடந்திருப்பவர் விடுபட்டவர் அன்பானவர் ஆகுக. விளக்கம்: நிராகாரி உலகம் மற்றும் நிராகாரி உலகத்தின் நினைவுதான் சதா மற்றும் பிரியரால் விடுபட்டவர் அன்பானவர் ஆக்குகின்றது. நாம் நிராகார் உலகத்தின் நிர்வாசிகள். உலகத்தின் நிவாசிகள் இங்கு சேவைக்காக அவதாரம் செய்திருக்கின்றோம். நாம் இந்த மரண உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஆனால் அவதரித்து இருப்பவர்கள் ஆவோம். இந்த சிறிய விஷயம் மட்டும் நினைவு இருந்தது என்றால் விவாரம் ஆகிவிடுவீர்கள். யார் அவதாரம் என்று புரிந்து கொள்ளாமல் கிரகஸ்தி குடும்பஸ்தன் என புரிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் என்ற வண்டி சக்கரத்தில் சகதியில் மாட்டி இருக்கின்றது. குடும்பஸ்தன் என்பது சுமையான நிலை மற்றும் அவதாரம் என்பது முற்றிலும் லேசான நிலையாகும். அவதாரம் என்று புரிந்து கொள்வதால் தன்னுடைய உண்மையான வீடு உண்மையான சொருபம் நினைவில் இருக்கும். மேலும் விவாரம் ஆகிவிடுவீர்கள். அச்சா ஓம் சாந்தி.